ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட எழுபத்தி நாலாவது கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் கேதரிங் பேண்டு ஸ்ட்ரைட் கட்டில் எப்படி கட் பண்ணோம் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துருந்தோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு கிராஸ் கட்டில் எப்படி பண்ணோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கிராஸ் கட்டில் நம்ம ரெடி பண்ணுறது ஸ்ட்ரெயிட் கட்டை விட நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வியர் பண்ணும்போது நம்மளோட பாடி சைஸ்க்கேற்றால அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் கிராஸ் கட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் கிளாஸில் நம்மளோட டெய்லரிங் கிளாஸோட ஃப்ரீபேச் ஸ்டூடெண்ட் ஜெயலக்ஷ்மி அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க கேதரிங் பேண்ட்டை ஹாஃப் அன் ஹவரில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்து அப்படின்ட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லி கொடுத்துருப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஃபிட்டிங் கூட ரொம்ப கரெக்டாக வரும் நம்ம கிளாஸோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க மட்டும்தான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுவாங்க இல்லாமல் நார்மலாக பண்ணுறவங்கலாம் சாதாரணமாக ஒரு கிளாத் எடுத்து அதில் இருக்க மெஷர்மெண்ட் எடுத்து அப்படி தான் பண்ணுவாங்க இப் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறனால நம்மளுக்கு ரொம்பவே ஃபிட்டிங்காக ரொம்பவே சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ண முடியும் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற கேதரிங் பேண்ட்டுக்கு கட்டிங் எல்லாம் சேம் தான் ஸ்டிச்சிங்கும் சேம் தான் ஆனால் கிளாத்தோட ஃபோல்டிங் மட்டும் தான் டிஃபர் ஆகும் அதை மட்டும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மீட்டர்லேருந்து ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் கிளாத் எடுத்திருப்போம் அந்த கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு பேப்பரில் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு மீட்டர் கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்படி கரெக்டாக பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் அந்த மாதிரி ஃபோல்டிங்கில் கிடைக்கும் ஃபோல்டட் எட்ஜில் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் நார்மல் பேண்ட்டுக்கும் ஸ்ட்ரைட் கட் நார்மல் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டுக்கும் கிராஸ் கட் பேண்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் வேறு அளவுகள் எல்லாம் சேம் அளவுகள் தான் கீழே நம்ம ஆறு இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா காலோட ரவுண்டுக்காக அந்த ஆறு இன்ச் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா டோட்டல் ஹைட்டு தேர்ட்டி ஒன் இன்ச் கேதர்ஸ்க்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேன் மோஸ்ட்டாக இப்போது ஃபைவ் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் அதை அப்படியே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த லைனில் நம்மளோட சீட் மெஷர்மெண்ட்டை நம்ம போடணும் சீட் மெஷர்மெண்ட் டுவெல் இன்ச் டுவெல் இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க அதிலருந்து எட்டு இன்ச் கீழே திரும்ப ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த லைன்லேயும் டுவெல் இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க டோட்டலாக டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் இன்ச் வரும் அந்த லைனு இது எதுக்காகனா கிராச் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்காக தான் இதுக்கப்புறமா அந்த கிராச் இருந்து இந்த இடத்த ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம கேதர்ஸ்க்காக ஃபைவ் இன்ச் விட்டுருந்தோம் ஃபைவ் இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனாக லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க கிராச் பாயிண்டாக இந்த மாதிரி வளைவு லைன் போட்டுக்கோங்க சுற்றி எல்லா சைடுமே சீம் வந்து அரை இன்ச்சு ஒரு இன்ச் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம் மேலேயும் கீழே வேணால் ஒரு இன்ச் விட்டுக்கோங்க ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு கூட விட்டுக்கலாம் சைடில் ஒரு அரை இன்ச் போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமைனிங் இந்த இடத்துல எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தில் நம்ம பெல்ட் போர்ஷன் கட் பண்ணலாம் பெல்ட் போர்ஷனோட வித் எட்டு இன்ச் லென்த்து டுவெல் இன்ச் அந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோர் பீசஸ்ஸாக கிடைக்கும் ஃபோர் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ரைக்கட் பேண்ட்டை விட இந்த பேண்ட்டு ரொம்பவே ஃபிட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நான் கிளாத்தை அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அளவுகளெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறேன் கீழே காலோட ரவுண்டு சிக்ஸ் இன்ச் டோட்டல் ஹைட்டு தேர்ட்டி ஒன் இன்ச் ப்ளஸ் ஃபைவ் இன்ச் கேதர்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃபோர் த்ரீ டூ கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை பொறுத்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் டோட்டல் லென்த்து மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்மளோட ஷீட் மெஷர்மெண்ட் எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த லைன்லேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு எட்டு இன்ச்சு க்ராட்ச் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்காக எட்டு இன்ச்சு கீழே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அந்த லைனில் டுவெல் இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கிராச்சுக்காக ஒரு த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க டோட்டலாக அந்த லைனில் இருக்கிற அளவு ஃபிஃப்டீன் இன்ச் இருக்கும் லைட்டாக அளவு மாதிரி இருந்திருக்கு நான் எயிட் இன்ச்சு ஒரு சைடு கரெக்டாக போட்டிருக்கேன் ஒரு சைடு கொஞ்சம் ஏழரை இன்ச் தான் போட்டிருக்கேன் அதுதான் இப்போ சேஞ்ச் பண்ண எட்டு இன்ச்சாக மார்க் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ டேப் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சு டோட்டலாக ஃபிஃப்டீன் இன்ச் இருக்கணும் அது ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் போட்டு டுவெல் இன்ச்சு வர்ற இடத்துல ஒரு எல் ஷேப் நீங்கள் போட்டு அதில் கிராட்சுக்கான வளைவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம சாதாரணமாக ஆம்ஹோல் எல்லாம் வளைவு மார்க் பண்ணுற மாதிரி வளைவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கிராச் இருந்து நம்மளோட காலோடய ரவுண்டு இருக்கிற இடத்துக்கு லைன் போடணும் அதுக்கு முன்னால் கேதர்ஸ்க்காக ஃபைவ் இன்ச் விட்டுருக்க இடம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை அப்படி வளைச்சி லைன் போட்டு விட்டுக்கோங்க ஃபைனலாக பெல்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணணும் பெல்ட் போர்ஷனுக்கு எட்டி இன்ச் விட்டு டுவெல் இன்ச் லென்த்து அளவுகள் எல்லாம் நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கலால் உங்களுக்கு அந்த அளவுகளெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருந்த மாதிரி வரும் அந்த இடத்துல எவ்வளோ கிளாத் உங்களுக்கு கம்மியாக வருதோ அதை ஜாயின் பண்ணணும் கீழே கால் ரவுண்டுக்காக நம்ம மார்க் பண்ணதுக்கும் கீழே நம்மளுக்கு எக்ஸஸ்ஸாக கிளாத் இருக்கும் அந்த கிளாத்தை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணவும் முடியும் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் வர்ற அப்கமிங் கிளாஸில் சூப்பர் சூப்பரான நிறைய மாடல்ஸ் நம்ம கற்றுக்கலாம் கிளாஸோ பேண்ட்டு சிகரெட் கட் பேண்ட்டு அந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் எல்லாமே கற்றுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே சேம் தான் ஃபோல்டிங் மட்டும் தான் டிஃபர் ஆகும் அதனால் இந்த பேண்ட்டை நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறதில்ல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்து அதோடய அவுட்புட்டை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அதோட ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக குரூப்பில் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரும் ட்ரை பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்